வணக்கம். லிவ் ரைட், சரியான முறையில் சரியானபடி வாழுங்கள் அப்படிங்கிற ஒரு அறிவுரை சொல்றதுக்காக நான் இங்க வந்து என்னுடைய வயதும் அனுபவமும் காரணமாக உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறேன். நம்ம நாட்டில் சாப்பாட்டை பத்தி பேசினேன், என்ன குடிக்கலாங்கிறத பத்தி, எல்லாம் பானங்களை பத்தி சொன்னேன், இப்படி வரிசையா நிறைய பேசிட்டு வரேன். அக்ஷய திருத்தியைங்கிற ஒரு நிகழ்ச்சி பத்தி நான் கண்ட இடத்துல சாடி எனக்கு தங்க நகைக்காரங்கள்லாம் என்ன அடிக்கிறதுக்கு தான் வரல இன்னும். அந்த மாதிரி அன்னைக்கு நம்ம தான தர்மம் தான் பண்ணணுமே தவிர தங்கம் வாங்கக்கூடாது. க்ஷயம் அப்படின்னாக்க குறைவில்லாதது, க்ஷயரோகம்னு சொல்றாங்களே, எலும்புருக்கி நோய் இல்லையா. க்ஷயம் அப்படின்னாக்க குறைவில்லாதது. நம்ம நாட்டு நகைகளை பத்தி உங்ககிட்ட சொல்லணுங்க. அதாவது அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்காதேன்னு தான் சொன்னேன், ஆனா நம்ம நாட்டு நகைகளுக்கு தனி சிறப்பு உண்டுங்கிறத உங்களோட நான் பகிர்ந்துக்கலைன்னா எப்படிங்க? நம்ம நாட்டுல மட்டும்தான் இந்த மூக்கு குத்துறதுன்னு ஒரு வழக்கம், அதுவும் தங்கத்துல ஒரு சின்ன பொட்டு தங்கம் வச்சு மூக்குத்தி போடுவாங்க. நம்ம சுவாசிக்கிற அந்த காற்றுல ஆக்சிஜன் உள்ள போய் நம்ம கார்பன் டை ஆக்சைடு வெளியில விடுறோம். அது இந்த தங்கத்து மூலமா போற பொழுது தங்க பஸ்பம் சாப்பிட வேண்டாம், அந்த தங்கத்திற்கு உண்டான நல்ல பலன்கள் உண்டு. தங்கமும் வெள்ளியும் உடம்புக்கு நல்லது. இடுப்பு வரைக்கும் தங்கம் போடலாம், அதுக்கும் கீழே வெள்ளி தான் போடலாம். இன்னைக்கு நாம எல்லாரும் ஆர்த்ரைட்டிஸ் பெயின் வருது, எனக்கு ஹீல் பெயின் வருது எல்லாம் சொல்றோமே, அந்த காலத்துல காலில் கெட்டி காப்பு கெட்டி கொலுசுன்னு போடுவாங்க. அந்த கணம் அந்த கணுக்கால அழுத்துறதுனால வியாதி வராதுன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் கழுத்துல ஒன்னு போட்டுருக்கேன், அது பேர் உள்கழுத்து அடிகைன்னு பேரு. இதுல ஒரு பதக்கம் போட்டிருப்பாங்க, இந்த உள்கழுத்து அடிகை அப்படிங்கிற பொழுது அது எதுக்குங்கிறத என்னுடைய பாட்டிகிட்ட கேட்டேன். பாட்டி, நீங்க ஏன் இங்க குத்திருக்கிறீங்கன்னு. அது பேர் கொப்புன்னு பேரு. அது ஏன் அங்க குத்தி இருக்கீங்க அப்படின்னா, தெரியாது, என்னுடைய பாட்டி எனக்கு சொன்னதை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னா எத்தனாவது தலைமுறை பாருங்க. நானே பாட்டி, இந்த பாட்டியோட பாட்டியோட பாட்டி. 11 வயசு ஆகும்பொழுது பெண் குழந்தைகளுக்கு இந்த நார்த்தங்கா முள்ளுன்னு ஒண்ணு கிடைக்கும், நார்த்தங்கா. அந்த நார்த்தங்கா முள்ள வச்சு குத்திடுவாங்களோ அது செப்டிக் ஆகாது, அப்ப அதுல ஒரு சின்ன தங்க திருகாணி போட்டுடுவாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அக்யூபாயிண்ட். இங்க ஊசியை வச்சு குத்துறாங்களா இல்லையா? சைனாக்காரன் கேட்டா தட்ஸ் அன் அக்யூபாயிண்ட். வை? இட் லீட்ஸ் டு யுவர் யூட்ரஸ். கர்ப்பாசய நோய்கள் வராம இருக்கணும்னாக்க ஒரு பொண்ணு பெரியவளாகிறதுக்கு முன்னால 11 வயசுல இங்க போட்டுட்டால் அது அங்க வியாதி வராது அப்படின்னு அந்த காலத்துல யாருங்க சொல்லி வச்சாங்க. இப்ப நான் கழுத்து போட்டுட்டு இருக்கிறதுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்க வடக்கே எல்லா கிராமத்திலயும் ஹிந்தி பேசுறவங்க, கன்னடக்காரங்க, தமிழ்காரங்க, சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு கருப்பு கயிறு கட்டியிருப்பாங்க, கெட்டியா இருக்கும். டவுன் சவுத் போனீங்கன்னா அதுல ஒரு சின்ன உத்ராட்சத்தை கட்டி சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் கழுத்தோட கழுத்தா கட்டி விட்டுருப்பாங்க சைவர்கள். இப்ப எதுக்கு அப்படின்னு கேட்டாக்க என்னுடைய பாட்டி சொன்னது, ஒருத்தர் வளர்ற பொழுது, இந்த குழந்தை வளரும் பொழுது சில இம்பெடிமெண்ட் வரும். என்னது அப்படின்னு கேட்டா, அது இங்க இருக்கு அப்படின்னாங்க. அப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், தைராய்டு கிளான்ஸ், யுவர் ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் இதுல இருக்குன்னு. டைட்டா போடுறதுனால அது இந்த உள்கழுத்து பதக்கம்ங்கிறது டைட்டா இருக்கும், அது கழுத்தோடயே போட்டிருப்பாங்க. கருப்பு கயிறு கட்டியிருப்பாங்க, இல்லாட்ட வெள்ளியில ஒரு சங்கிலி போட்டிருப்பாங்க, இல்லைனாக்க இந்த மாதிரி உள்கழுத்து சங்கிலின்னு போடுவாங்க. இது வந்து தைராய்டு கிளான்ஸ கண்ட்ரோல் பண்ணுங்கிறது முப்பாட்டன் காலத்துல எப்படிங்க தெரிஞ்சிருக்கு. கண்ணாடி வலை நிறைய போடுறோம், இந்த கண்ணு அது சிலிக்கா, மேட் ஆஃப் சிலிக்கா. இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையை நாம வாழ்ந்ததுனால சங்கு வலை போடுவாங்க, அது தண்ணீர்ல இருந்ததுனால சங்கு வலை, கண்ணாடி வலை போடுவதனால் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் அப்படின்னு நம்பினதுனால அதெல்லாத்தையும் செஞ்சாங்க. இதை நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு தோடு தோடு எதுக்குன்னு கேட்டாக்க, இப்போ நம்ம தோப்புக்கரணம்னு ஒன்று போடுவோம். இதே சோவா காக் சுயி ஃப்ரம் மணிலா, அவர் அங்கேருந்து வந்துட்டு என்ன சொன்னார், பிராணிக் ஹீலிங்கில் வாட் எவர் யூ ஆர் டூயிங் இஸ் சூப்பர் பிரெயின் யோகா. எப்படி நம்ம ஊர் தோப்புக்கரணம் சூப்பர் பிரெயின் யோகா. இடது கையால் வலது காது, இப்போ இந்த வலது கையால் இடது காத அந்த நம்ம தோடு போடுறோமே அந்த இடத்த அழுத்தி பிடிச்சிக்கிட்டு நாக்க உள்நாக்க மேல அழான்னு சொல்ற மாதிரி வச்சுக்கிட்டு 7 முறை உட்காந்து எழுந்தா போதும், அவனுடைய மூளை 2 பக்கமும் நல்லா வேலை பார்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல எல்லாம் நாங்க படிக்கும் போதெல்லாம்
கணக்கு சரியா வாய்ப்பாடு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டுலாம் நாங்கள் சொல்றப்போ தப்பா சொன்னோம்னாக்க கிளாஸை விட்டு வெளியில அனுப்ப மாட்டாங்க, வெயில நிறுத்த மாட்டாங்க, தோப்பகரணம் போட்டு வந்து உட்காரும்பாங்க. எதுக்கு? டு ஆக்டிவேட் த பிரெயின்ஸ். இதெல்லாம் இன்னைக்கு யாராலும் சொன்னாக்க நம்பர் ஆப்ல இருக்கா? நாம வந்து இந்த இடத்துல இந்த அழுத்தி பிடிக்க சொல்ற சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல நீங்க ஒரு பாயிண்ட் தோ அந்த ஒரு வயசு குழந்தை மாமா மடியில உட்காந்து காது குத்துறோமே எதுக்கு? டு ஆக்டிவேட் யுவர் பிரெயின். ஸோ நம்ம நாட்டில் நகைகள் கூட மருத்துவமா இருந்திருக்கு. ஃபார் வாட்? டு லிவ் ரைட். தேங்க்யூ.